வணக்கம். சொல்ல வந்ததை தெளிவாக சொல்வதற்காக ஒரு அறிக்கை தயார் செய்து வைத்திருக்கிறேன், அதை படித்து விடுகிறேன். பிறகு கேள்விகள் இருப்பின், இந்த அறிக்கையிலேயே எல்லா பதில்களும் இருக்கும். பிறகு கேள்விகள் இருப்பின் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேச விரோத சக்திகளின் வீழ்ச்சியின் தொடக்கம் இது. சாதிப்பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் சொல்வார். நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார். சாதி கொடுமைகள் வேண்டா, அன்பு தன்னில் செழித்திடும் வையம். 102 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி சொன்னது இது. இந்தியாவின் முதுகெலும்பு என சொல்லப்படும் கிராமங்களில் விவசாயி தற்கொலை செய்து கொண்டு செத்துக்கொண்டிருக்கும் பொழுது அதை தடுக்க வழி செய்யாமல் மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது அரசாங்கத்தின் சூழ்ச்சி. சரிபாதை விழுக்காடான பெண்கள் வயது பாரபட்சமின்றி உயிர் பயத்தில் வாழும் நேரத்தில் சட்டத்தின் மூலம் அதை தெளிவிக்காமல் வாக்கு வங்கிக்காக சட்டப்பிழைகள் செய்வது அரசு மக்களுக்கு எதிராக தொடுக்கும் போர் வியூகம். எதிர்காலத்தின் தூண்களான மாணவர்கள் அரசியல் புரிதலுக்காக கேள்விகள் கேட்கும்போது கண்ணீர் புகை குண்டுகள் எறிவதும் காக்கிகளை கொண்டு அடிப்பதும் தான் அரசாங்கத்தின் பதில். பெட்ரோலின் விலை 78 தொட்டபொழுது குஜராத்தில் கோடிகள் நஷ்டமாகும் என்று கொதித்தவர் இன்று ஆளும் போது நாட்டின் பெட்ரோலின் விலை 78 ரூபாய். பொருளாதாரம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது, விலைவாசி விண்ணோக்கி சென்று கொண்டிருக்கிறது என அனைவரும் கலக்கத்தில் இருக்கும் வேளையில் குடியுரிமை சட்டத்திற்கான அவசரம் என்ன என்கிற கேள்வி, அதுதான் நாடு முழுவதும் வெடிக்கும் போராட்டத்தின் தொடக்க புள்ளியே. பாகிஸ்தானின் இந்துவுக்கு வழங்கப்படும் உரிமை இலங்கையின் இந்துவுக்கு ஏன் வழங்கப்படும்? ஆண்டாண்டு காலமாக தமிழகம் தோள் கொடுக்கும் என்று நம்பும் இலங்கை தமிழர்களுக்கு நாம் சொல்லப்போகும் பதில் என்ன? முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது தப்பி தமிழகத்தில் தஞ்சமடைந்தவர்களின் நிலை இனி என்ன? கேள்விகளுக்கு விடையளிப்பதை விடுத்து கேள்வி கேட்பவனின் குரலை ஒடுக்கும் வேலைதான் டெல்லியிலும் அலிகரிலும் அசாமிலும் நடக்கிற அரச பயங்கரவாதம். மாணவர்கள் மேல் விழும் ஒவ்வொரு அடியும் இந்திய ஜனநாயகம் வழங்கிய கருத்துரிமையின் மேல் விழும் அடி. கேள்வி கேட்கவே பயப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை எதிர்காலத்து தலைமுறையிடம் ஏற்படுத்த விழும் அடி. கேட்கப்படும் கேள்விகளுக்கு நேர்மையான பதில் இல்லாததால் மாட்டிக்கொள்வோம். Yeah, I don't want anything lost in translation, but I'll ask my office to work on it. But otherwise, I think with your questions, most of the things will come in English as well. அது தமிழ் இனத்திற்கும் தேசத்திற்கும் அவர்கள் செய்த துரோகம். அவர் பிடித்த முயலுக்கு எத்தனை கால் என்று அவருக்கு தான் தெரியும். எப்படிங்க? அதுதான் முதல்ல சொல்லிட்டேன், இது ஒரு தமிழ் இனத்திற்கும் தேசத்திற்கும் செய்யப்பட்ட துரோகம். ஆனா அசாமில் நடக்கும் போராட்டத்திற்கு காரணம் இவர்கள் என்ன, இவங்க நின்று போராடுற மாதிரி அர்த்தம் வந்துடும், அது வந்துடக்கூடாது. ஏன்னா இவங்க காரணிகள். நாளை
They are obedient to their masters. That's what it is. You know who their masters are, and that's what they are doing. So. இது வந்து கட்சி ஜாதி அதெல்லாம் கடந்தது. இன்னும் சொல்ல போனால் ஸ்டேட் பார்டர்ஸையும் கடந்தது. இது தேசம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது அடுத்த கட்டம் இப்போ என்ஆர்சின்னு ஒன்று இருக்கு, அதுக்கிட்ட போய் அதை பண்ணும்போது நாங்கள் களத்தில் இறங்கி எந்த அளவுக்கு போக வேண்டுமோ அந்த அளவுக்கு போவோம் என்பது. அது வியாபார கட்டாயத்தெல்லாம் அரசியலில் கொண்டு வரக்கூடாதுங்க. It's so unfortunate that these people, when they were young, those in power, have done exactly the same thing. They have raised their voice. The young will have to be politically aware and be politicians. And there's nothing wrong with it. You make it sound like infradig and that is scholarly. This is omnipresence. Politics is omnipresent in their life and it affects it. They must understand it, they must question it, and they must have cognizance of politics, and they must ask those questions. And these questions, when stifled, then democracy is in dangerous ICU. They have spread the fear. It is not that they are not willing. They are concerned because most voices have been stifled. Let me come to my Tamil Nadu. Was it not a pertinent question and a pertinent agitation in Thoothukudi? How was it contained? Where was the dialogue? Did they receive the petition? Instead, they sent the police much before the violence erupted. So these kind of precedences makes them very worried. It makes a journalist like you worried when you shoot dead a journalist. It's a warning. We are not connected to it is the thing, but what have we done about it? It's just forgotten. And more such incidents happen. That you don't have to be only a student to raise the question, and you don't have to be a intramural student to voice for them. I am a student, a permanent student in this society and in my chosen field, in any field. It's not a humility that makes me state that. Pragmatism tells me that I'll have to continue learning. So I am a student and I will voice for them. In the right way, in the right direction. Our fight will be linear and towards a legal solution to it, not by what they probably think will be best course. Let this rise and then we'll put it down and we say it's a law and order situation. இல்லை, இன்னும் தெரிவிக்கலை. தெரிவிப்பார் என்று நம்புகிறேன். விருந்தோம்பல் தமிழனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, தெரியும் எங்களுக்கு. கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்தே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்தே தீருவோம். வைக்கட்டும், பார்க்கலாம்.
முதல் படியாக பார்க்கக்கூடும். அது கூடாதுன்னு சொல்லலை, அந்த மாதிரி பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கான எல்லா சான்றுகளும் தெளிவாக இருக்கும் பொழுது அந்த சந்தேகம் எழத்தான் செய்கிறது. நான் சந்திப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டேன். கடிதம் மூலமாக சொல்லியிருக்கிறேன், பல கடிதங்கள் மூலமாக சொல்லியிருக்கிறேன், ஒரு வீடியோ கூட அனுப்பிச்சேன். ஏன்னா இது நவீன டிஜிட்டல் யுகம், அது தென்பற்றுமோன்னு. இன்னும் அவரை என்னை சந்திக்கவில்லை, பிஸியாக இருக்கிறாரு. இல்லை, அவங்க பல விஷயங்களில் பாகுபாடு காட்டுகிறார்கள், அதில் இது ஒன்று, அவ்வளோதான். இல்லை, அழைத்த வீட்டிற்கு கண்டிப்பாக செல்வோம், அழையாத வீட்டிற்கு நுழைய மாட்டோம். தேச துரோகிகள் அனைவரும் அதில் இன்க்ளூடட். யாரையும் விட்டு வச்சிடாதீங்க. நன்றி, வணக்கம்.